ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் ஃபீவர் 2018 எபிசோட் டூல உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் விசஸ் கிங்ஸ் அவன் பஞ்சாப். போன வருஷம் அதாவது 2017 வந்து இந்த டீம் வந்து ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்சில் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து தோத்துருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து 138 ரன் அடிச்சிருக்காங்க, ஆனால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 137 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிருக்கு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் என்னன்னா ரெண்டாவது மேட்ச் எப்படின்னா டெல்லி டேர்டெவில்ஸ் 67 ரன் தான் அடிச்சிருக்காங்க, ஆனால் வந்து நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஓவருக்குள்ள அந்த 68 ரன் வந்து பீட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் இந்த டீம்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கௌதம் கம்பீரை கேப்டனாக போட்டிருக்காங்க. ரெண்டு வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு கப்பாயம் கொடுத்த கௌதம் கம்பீர் இந்த வாட்டி வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து கேப்டனாக விளையாட போறாரு. மனோஜ் திவாரி வந்து உள்ள இருக்காரு, நல்ல பிளேயர். அது இல்லாமல் வந்து ஆல்பி மார்க்கல் இவங்க எப்படியோ தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஆல்பி மார்க்கல் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாரு. ரெண்டு வருஷம் பேனல ஆல்பி மார்க்கல் எப்படி எக்ரி டெல்லி டேர்டெவில்ஸ்ல போயிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்குள்ள வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ்வெல் வந்து கிங்ஸ் டவுன் பஞ்சாப்ல இருந்தாரு, இப்போ வந்து டிடிக்குள்ள வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டாரு. அது இல்லாமல் வேற யாரும் வந்து முக்கியமா இருக்கு பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா இருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல பவுலர் தெரியும், ஒரு இந்தியன் பிளேயர் பவுலர் தான் அவர் வந்து உள்ள இருக்காரு. அது இல்லாமல் வந்து கிறிஸ் மோரிஸ் என்ற ஒரு ஃபாரின் பிளேயர் இருக்காரு. அப்படின்னு வந்து டீமோட பிளேயர்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லா வெயிட்டா இருக்காங்க, ஆனால் பவுலிங்ல வந்து இந்த டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அமித் மிஸ்ராவை தாண்டி பெரிய பவுலர்ஸ் யாரும் இல்லை அப்படின்ட்டு தோணுது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் குள்ள வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்யூஸ், டோனிஸ் பென் அண்ட் ஹெட்ரிக் போன நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்சிபியில் இருந்த கிறிஸ்கேல வந்து எப்படி அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருந்த யுவராஜ் சிங், டேவிட் மில்லர்லாம் வந்து டீமுக்குள்ளே இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ரவிச்சந்திர அஸ்வின் வந்து அந்த டீமுக்கு வந்து கேப்டன்ஷிப் எடுத்து இந்த வாட்டி வந்து அந்த டீமை வழி நடத்தி எடுத்துட்டு போக போறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பவுலிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது மோகித் சர்மா இருக்கார் இல்லையா, நம்ம ஊர்ல அந்த மோகித் சர்மா எப்படி தூக்கிட்டு இருக்காங்க. அனுராக் சிங் அண்ட் கரண் சிங்ன்ற உட்பட அந்த ஊரில் இருக்கிற நிறைய இந்த சிங் போலர்ஸ் எல்லாம் வந்து உள்ள எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டாக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி டிடியை கம்பேர் பண்ணும்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து ஒருபடி மேலே தான் இருக்கு. இருந்தாலும் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் முதல்ல எதையும் யூகிக்க முடியாது இல்லையா, மேட்ச் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும். அடுத்த மேட்ச் என்ன மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் விஸ் ஆர்சிபி அப்படின்னும் போது 2017 வந்து ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் போயிருக்கு. அதில் முதல் மேட்ச் என்னன்னா 158 ரன் வந்து ஆர்சிபி அடிச்சிருக்காங்க, ஆனால் 159 ரன் அடிச்சு நம்ம கேகேஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிக் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். 131 ரன் தான் வந்து கேகேஆர் அடிச்சிருக்காங்க, ஆனா அதை அடிக்க முடியாம ஆர்சிபி வந்து வெறும் 49 ரன்ல ஆல் அவுட் ஆகி தோத்து போயிருக்காங்க. 49 ரன்ல தோத்து போனது வந்து போன வருஷம் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா லீடிங் இருக்கிற நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்சிபியில் இருந்தோம். ஆர்சிபி எப்படி ஒரு 49 ரன்ல வந்து அவுட் ஆகலான்ட்டு அப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுதான் ஆர்சிபியை இன்னும் ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த வருஷத்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கேகேஆர் டீம்ல வந்து போன வருஷம் கேப்டன் வந்த கௌதம் கம்பீர் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் போனதுனால சில வாரங்களுக்கு முன்பு மொத்த இந்திய ரசிகர்களின் மனசை கவர்ந்த டிகே என்று அழைக்கப்படுகிற தினேஷ் கார்த்திக் வந்து கேப்டன்ஷிப் பார்க்கிறாரு. தினேஷ் கார்த்திக் இந்த வருஷம் வந்து கலக்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால முக்கியமான பிளேயர்ஸ் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேமரூன் என்ற ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். சுனில் நரேன் ஆல்ரெடி வந்து போன வருஷமே வந்து நம்ம கேகேஆர் காரணவர் தான், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அவரும் உள்ளே இருக்காரு. சாவ்லா இருக்காரு, நம்மளோட அந்த சுழல் பந்து வீச்சாளர் சாவ்லா வந்து உள்ள இருக்காரு. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து செரிஸ், ஸ்டார்க், ஜான்சன் மூணு முக்கியமான ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து இந்த வாட்டி உள்ள இறக்கியிருக்காங்க. இல்லை ஜான்சன் வந்து போலிங் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பவுலிங் அண்ட் பேட்டிங் பார்க்கும்போது கேகேஆர் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்காங்க. ஆர்சிபி டீமுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, விராட் கோலி வந்து வழக்கம் போல கேப்டனாக இருக்காரு. கிறிஸ்கெயில் வந்து வெளியே போனதுனால பிராடன் மெக்லாம உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிறிஸ்கெயிலாக பிராடன் மெக்லாம பார்த்தா கிறிஸ்கெயில் தான் வந்து ஒரு சில மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வந்து உதவி இருந்தார். அப்பேற்பட்ட கிறிஸ்கெயில் வெளியில் போனது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் தான். நம்ம ஊர் பையனான வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ளே விளையாடுறாரு. பார்த்திவ் பட்டேல் வந்து உள்ளே இருக்காரு. எப்பவுமே இருக்கிற ஏபிடி வில்லியர்ஸும் உள்ளே இருக்காரு. அது இல்லாமல் ஒரு ரெண்டு முக்கியமான பேர் வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதன் என்ற ஒரு ஃபாரின் பேரை உள்ள இறக்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு நல்ல பவுலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் எப்படி விளையாடுவார்ன்றதை நம்ம மேட்ச் போகும்போது தான் பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து கியூனியான் அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபுல் பேர் வந்து ஒரு பயங்கரமாக போகுது, அந்த ஃபுல் பேர் வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. கியூனியான் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் தான், அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது நம்ம மேட்ச் போகும்போது தான் தெரியும். மொத்தத்தில் வந்து கேகேஆர் அண்ட் ஆர்சிபின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஆர்சிபியோட கேகேஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து நீங்கள் எந்த மேட்ச்சை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, எந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே எனக்கு ஏதாவது விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியாத ஏதாவது விஷயங்கள் இந்த டீமுக்குள்ள ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பை பை, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஜட்டி போட்டிருக்கியா எப்படியா? பார்த்தீங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் வந்து நல்லா கழுவி ஊத்துங்க, அது மட்டும் லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லுன்னு ஒன்று இருக்கும், அதே அடிங்க, அது செவ்வொழர் தானே இருக்கும். சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?